நாட்டில் கொரோனா தொற்று பரவலுக்கு இடையே கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு பகுதிகளில் பறவை காய்ச்சல் பரவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசம், கேரளா, இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய மாநிலங்களில் மர்ம நோயால் பாதிக்கப்பட்டு ஏராளமான பறவைகள் உயிரிழந்தன. கேரளாவில் இரண்டு இடங்களில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் ராஜு கூறியுள்ளார். இதற்கிடையே இவ்வகை தொற்றுநோய் மனிதர்களுக்கு பரவாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜல்வார் பகுதியில் இன்று 10 பறவைகள் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டன. எனினும் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. நேற்று முன்தினத்திலிருந்து இதுவரை ஜல்வார் பகுதியில் மட்டும் 138 பறவைகள் உயிரிழந்தன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மற்றும் மன்சார் மாவட்டங்களிலும் பறவை காய்ச்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மன்சார் பகுதியில் கடந்த மாதம் 23 தேதியிலிருந்து நேற்று முன்தினம் வரை சுமார் 100 காக்கைகள் உயிரிழந்தன. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோழிப்பண்ணைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையே நோய் தொற்றை கட்டுப்படுத்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு அனைத்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் கால்நடை பராமரிப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்திலும் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் பாங் டேம் ஏரி பகுதியில் இறந்து கிடந்தது கண்டறியப்பட்டது. ஃபத்தேபூர், தேரா, ஜவாலி, இந்தோரா பகுதிகளில் கோழிகளை விற்பனை செய்வதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.